ஹார்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் ட்ரேட் பண்ணி கேப்டன் ஆக்குனது கைரன் பொலாடுக்குமே பிடிக்கலையா? ரீசெண்டாக கைரன் பொலாடோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி சொல்றது என்ன, அதை சுற்றி பில்டாக இருக்கும் சோஷியல் மீடியா ரூமர்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் ஃபேமிலி என்ன நிலவரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் ரீசெண்டாக நடந்த ரஞ்சி ட்ராஃபி மேட்ச்சில் நம்ம சிவம் டூபேயோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸை பார்த்து சும்மா அசந்து போயிட்டேன். மனுஷன் ஆஸ் அ பவுலராக வேற லெவலில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி டீப்பாக பார்ப்போம். ஸோ இன்னும் வீடியோ குறைக்கும் லைக்கை கொடுங்க, வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஆப்கானிஸ்தான் சீரிஸ் ஸ்குவாடை பற்றி லைட்டாக பார்த்துருவோம். லைக் நேற்று வீடியோலேயே வந்து சொல்லியிருப்போம், இந்த மாதிரி விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா திருப்பி வராங்க அண்ட் ருத்து வந்து இந்த ஸ்குவாடில் இருக்க மாட்டார் அப்படின்னு. இது ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி காலையிலேயே வந்து நம்ம சொல்லிட்டோம், இந்த மாதிரி ருத்து இன்னும் என்சிஐக்கு வரலை, வந்து அவர் ஃபிட்னஸ் டெஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணலை. ஸோ ஸ்குவாடில் அவரோட பேர் வந்து இருக்கவே இருக்காது அப்படின்னு. ஸோ அதே தான் வந்து நடந்திருக்கு. அண்ட் இந்த ஸ்குவாடில் ஜட்டுவுமே இல்லை, ஆனால் ஒரு சூப்பர் கிங் இருக்காரு, அதுதான் சிவம் டூபே. இது வந்து உண்மையிலேயே ஒரு சர்ப்ரைஸாக தான் கேஸ் இருந்துச்சு, ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை. ஆஸ்திரேலியன் சீரீஸில் இவரை எடுத்து சான்ஸே கொடுக்காமல் ட்ராப் பண்ணாங்க. அடுத்து இவர் ஐபிஎல் நல்லா பண்ணா மட்டும்தான் அடுத்து இந்தியாக்குள்ள வருவாருன்னு நினைச்சோம். பட் இப்பவே வந்து இறக்கிருக்காங்க. பிளேயிங் லெவலில் தொடர்ந்து சான்ஸ் கொடுத்தா வந்து நல்லா இருக்கும், ஏன்னா ஐபிஎலுக்கு அப்புறமே இவர் கிடைச்ச சான்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ ரீசெண்டாக ரஞ்சி ட்ராஃபியில் பவுலிங்குமே வந்து சூப்பராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன முகில் சொல்கிறேன், நம்ம டூபே பவுலிங் போடுவார், ஆனால் அந்த அளவுக்கு நீ சொல்கிற அளவுக்கு அவர் என்ன அப்படி பண்ணார் அப்படின்னு கேட்டால், யார் கூட மேட்ச் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு, இப்போதைக்கு லைட்ஸ் வந்து கொஞ்சம் பேடாக இருக்க காரணத்தினால் ஸ்டாப் ஆகிருக்கு அந்த மேட்ச். ஸோ ரெண்டு இன்னிங்ஸ்லையும் டூபே வந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் 61 பால் ஆடி 41 ரன் வந்து அடிச்சிருக்காரு, 6-4 1-6. இது வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் ஃபார்மேட், ஞாபகம் இருக்கட்டும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்கில். அடுத்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங்கில் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 6 ஓவர் போட்டு வெறும் 13 ரன் மட்டும் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு, 32 டாட் பால்ஸ், எக்கனாமி 2.17. இது என்ன பிரமாதம், இதுக்கு மேலே ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் அவரோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸை பார்த்துருக்கணுமே கைஸ். 4 விக்கெட் இப்போ வரைக்கும் எடுத்திருக்காரு, இப்போ வரைக்கும் 10 ஓவர் போட்டு வெறும் 7 ரன் கொடுத்து 4 விக்கெட் வந்து நம்ம சிவம் டூபே வந்து எடுத்திருக்காரு கைஸ். எஸ், என்னதான் டெஸ்ட் மேட்சாக இருந்தாலுமே 10 ஓவரில் வெறும் 7 ரன் கொடுத்து 4 விக்கெட்டை வந்து எடுத்திருக்காரு. அப்படின்னா எந்த லெவலில் அவர் வந்து பவுலிங்கை போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணி பாருங்கள். சிவம் டூபே கொஞ்சம் பவுலிங்லேயும் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி கிளியராக தெரியுது. கண்டிப்பாக இந்த ஆப்கானிஸ்தான் சீரீஸில் இந்தியா வந்து இவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் T20 வேர்ல்ட் கப் ஸ்கீம்ஸில் கொண்டு வர. அண்ட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்குமே இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான், என்னதான் அவர் வந்து நம்ம ஒரு ஃபுல் டைம் பேட்ஸ்மேனை தான் கன்சிடர் பண்ணாலும் அவர்னாலையும் நல்லா பவுலிங் போட முடியும்னா இன்னும் நல்லது தானே. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம ஆர்ச்சாமியோட பவுலிங்கை பற்றி, மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் கைஸ். இப்போ நம்ம ஹார்திக் பாண்டியா விஷயத்துக்கு வந்து போவோம். என்னப்பா நம்ம எம்ஐ ஃபேமிலி ரொம்ப நாளாக ஒன்றுமே பண்ணாமலே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, நம்ம கைரன் பொலாட் ரீசெண்டாக அவரோட இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரியை வந்து போட்டு விட்டார். இதுக்கு முன்னாடி சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு ஹார்ட் பிரேக் ஸ்டோரி வந்து போட்டிருந்தாரு ஹார்திக் பாண்டியா ட்ரேட் ஆனப்ப. அண்ட் இந்த நியூஸஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கப்ப நம்ம பும்ரா வந்து ஒரு ஸ்டோரி வந்து போட்டிருப்பார், சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் வச்சே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒன்று சரியாக இல்லை, ஹார்திக் வந்து கேப்டன் ஆகினதில் இவங்க யாருக்குமே வந்து விருப்பமே இல்லை அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ வருஷமாக இவங்கெல்லாம் ஆக்ஷனுக்கு போயிருந்தால் எவ்வளோ கோடிக்கு போயிருப்பாங்கன்னு தெரியும், பட் டீமுக்கு லாயலாக இருந்து அடுத்த கேப்டனாக நம்ம இருப்போம் அப்படின்ற ஒரு ஆசையெல்லாம் வந்து இருந்திருப்பாங்க. பட் திடீர்னு ஹார்திக் பாண்டியா கூட்டு வந்து கேப்டன்சி தரதில் என்ன நியாயம் அப்படின்ற ஒரு இதை ஃபீல் பண்ணி தான் அவங்க வந்து அந்த மாதிரி ஸ்டோரியை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் பலரும் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அதே அந்த லாயல்ட்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம கைரன் பொலாடுமே வந்து ஒரு ஸ்டோரியை வந்து போட்டிருக்காரு, இவருக்குமே ஹார்திக் பாண்டியா கேப்டன் ஆனது வந்து பிடிக்கலையா அப்படின்றது தான் இப்போ பலரும் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒன்ஸ் ஒரு மலை வந்து நின்றுச்சுன்னா நம்ம கையில் இருக்க அம்பரெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு சுமையாக தான் தெரியும். அதே மாதிரி எப்போ ஒருத்தவங்ககிட்ட வந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகுதோ அப்போ லாயல்ட்டியும் வந்து முடிஞ்சிரும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இவருமே அதே லாயல்ட்டியை பற்றி தான் பேசியிருக்காரு. உடனே சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக ரோஹித் சர்மாவை கேப்டன்சிலேருந்து தூக்குனதை தான் இவர் வந்து மீன் பண்ணுறாரு. இதை எப்படி சோஷியல் மீடியாவில் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ரோஹித் சர்மா கிட்ட வந்து பெனிஃபிட்ஸ் ஸ்டாப் ஆச்சு, பெனிஃபிட்ஸ்ன்றது ரோஹித் சர்மானால் கப்பு ஜெயிக்க முடியாதது. ஸோ கடந்த சில வருஷமாக அவர்கிட்ட வந்து அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆனோடனே லாயல்ட்டி வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு மீன் பண்ணியிருக்காரு கைரன் பொலாட் அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் பலரும் வந்து இதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை தான் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. பட் பொலாடை வந்து எம்ஐ எமிரிட்ஸுக்கான கேப்டனாக வேற இந்த ஸ்டோரியை போட்டு கொஞ்ச நேரத்திலே வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்த ஸ்டோரியை போட்டதுக்கு தான் உனக்கு கேப்டன்சியை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி வேற ஃபேன்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் எது எப்படியோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு 2025 மெகா ஆக்ஷனாக இருந்தால் மட்டும்தான் தெரிய வரும், அது வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்க போகுது. நீங்கள் நினைக்கிறீங்க இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ கொள்ளைக்கும் லைக் கொடுங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து எல்லாரையும் பார்க்குறேன். பை கைஸ்.